இன்னைக்கு காலையிலே லாபத்தில் தொடங்குது. பெருசு இந்தா இது உனக்கு உதவும். ஆமாமா அவரி பக்கத்தில் தான், சிங்கிள் பேமெண்ட்ல முடிச்சிடலாம். 20 ஏக்கருங்க, ஃபர்ஸ்ட் 20 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருங்க, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். அட்ரஸ் தானே? ஆ, ஒரு நிமிஷம் இருங்க, நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 14 வெஸ்ட் அண்ணா நகர், 11th கிராஸ் ஸ்ட்ரீட். சார் வாட், 100 ரூபாய் கீழே வந்துருச்சு பாருங்க. ஆ, சார் 100 ரூபாயை அசால்ட் விட்டுட்டு போறாரு. என் பேரு கலைவாணி. என்ன வயசானவனு கூட பார்க்காம கைத கஷ்டமாலும் பொறும்போக்கன்னு கூப்பிடுறானுங்கடா, என்ன பண்றது பொழுப்பு அப்படி. யாரும் இல்லாம கோவணத்தோட பள்ளி மேல நிற்கிற முருகன் பேர் எனக்கு வச்சிருக்காங்க. பேர் என்னமோ பொருத்தமா தான் இருக்கு, ஆனா கூப்பிடுறது தான் ஒரு சொந்தம் இல்லை. சரி, சொந்தமா ஒரு பேருக்கு நினைச்சு சந்தோஷப்பட்டு வேண்டியதான். டேய் மாரி டீயர்ரா, ஏன்னா இந்த வயசுல உழைச்சிட்டு இருக்க, ஊர்ல போய் குழந்தை ஒட்டியில சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. புள்ளிங்களா அதுங்க கைதிங்க, வாரம் புள்ளா சரக்கு எடுக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கிடைக்கிற காசை கொண்டு போய் என் பொண்டாயிட்டு கொடுத்துட்டு கரிசோறு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுதான் நான் கண்ட சந்தோஷம். என்னடா போண்டா துண்ணாம வச்சிருக்கேன்? துட்டு கொடுத்த நீ தானடா, அதான் ஒன்று கொடுத்து சாப்பிடலாமே வச்சிருக்கேன். இந்தாடா நல்லா தான் பிச்சு தரேன். வேணா வேணா, நீயே பெருசாக சாப்பிட்றா. நான் துண்ணனா உன் மனசு ஆறாது, உன் உருவத்துக்கு நீயே பெருசாக சாப்பிட. நீ போடுறதெல்லாம் டீனு சொல்லாத. அப்படி போடு, அப்பயாவது ஒழுங்கா டீ போடுறானான்னு பாப்போம். டேய் வாங்கடா, நேரமாச்சு, எல்லாரும் கூடனு போய் சரக்கு போட்டுருவோம். சரி போடா, எந்திரிங்கடா. இனிமே என்னாச்சு, தண்ணியில பால் ஊத்தாம பால்ல தண்ணியை ஊத்து. கடன் சொல்லாம நீங்க காசை கொடுங்கடா. டீய போடுறாமா டீயா? டேய் இந்த பக்கத்துல பால் கவரு அல்லு. என்ன பண்ணாத்ரே? ஒண்ணு இல்லதானா, ஒண்ணு இல்லதானா, இதோ வந்துட்டேன் கூட.
வண்டி பஞ்சர் ஒட்டணும்ல. 100 ரூபாயா? என்ன குத்து வச்ச மாதிரி பேசுற? காலையில காண்டாயிடுவேன், போயிடு. ஏய், சவாரி போடு. நீ சவாரியாவது போ, சமாதியாவது போ. எனக்குண்ணா ஏன் சமாதி ஆகி போட்டா எவனா சேர்த்துக்கிட்டு குஜானா இருக்க பாக்குறியா? இந்த பாரு, என் வாய் கலராத, நீ நாரிடுவ. வாடி போலாம். ஏய், என்னடி உங்க அப்பா அம்மா சண்டை போட்டு இருக்காங்க? உனக்குதான் இதெல்லாம் புதுசு, வா போலாம். இல்லவே நீ வாடி. என்னடி வாய் நீடுது, கல்லால துட்டுல்ல? கல்லால துட்டுச்சுனா உன்னட தூக்கி குத்துனுமா? அரிசி கடை அண்ணாச்சுக்கு மாமின சட்டியர்க்கு யார் அவப்பா? நீ அவப்ப? நீ அவத்த பாப்பனுங்க, நான் அவத்த எவண்டி பாப்பா? இத பாரு, வயசுக்கு அந்த பொண்ணு வீட்டுல வச்சு பேசுற பேச்சா எது? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பொறுபோக்கு பேமா. யாரு பொறுபோக்கு பேமா? நீ பிளீஸ் பைசா வந்து 65 கிலோ. இடையே அவன் சொன்ன மாதிரி தான் இருக்கு. எவ்வளோ ஆச்சு? 980. இந்த மீதி 80 ரூபா திருப்பி கொடுறேன். அட, நாளைக்கு கணக்கில் வச்சுக்கண்ணே. இது 1000 ரூபாய் முடிச்சா தான் வச்சுக்கிறேண்ணே. என்ன இவ்வளோ பவ்யமாக தூக்கிட்டு போறான்? அட, ஒரு தொழில் பக்தி தானே. ஹெட்டில்ஸ் முருகனுக்கு ஒரு லோடு சரக்கு அனுப்பணும். நான் கேட்கிறேன், போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஹலோ 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 முதலாளி, அதான் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதுல்ல, இன்னும் கொஞ்சம் வெளியே தள்ளி நின்று போய் பேசுங்க. ஹலோ. உங்க அம்மா ஒரு நிமிஷம் என்ன பாக்கலனால துடிச்சு போயிருவாங்க. அப்ப உனக்கு போகும்போது குச்சும் டைம் குருவி ரொட்டி வாங்கி தரேன். என்ன முதலாளி, கண்ணு முன்னாடி எடை போடுறப்ப கரெக்டா தான் இருக்கு, ஆனா லோடு ஏத்துறப்ப மொத்தத்துல எடை குறையுது. எப்படி ஆள் மச்சான்ஸ்? நம்ம பிளச இருக்கீங்க. நீனு இப்படி உஸ்தான். ஏய், நெய் ஊத்தி சாப்பிட்டுருக்காங்க போலடா. எல்லாம் பத்தியா எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கிற? பாத்து கட்டிடா, 19 கிழிஞ்சிடாம. அண்ணே, இதுல 300 ரூபாய் இருக்கு, ஏதாவது பாசு போட்டு கொடுங்க. அப்ப சேனி இருக்குது பாருங்க, காவேரி தண்ணியில விளைஞ்சது, கார்ப்பரேஷன் தண்ணியில கழுவுனது. நிறுத்துங்கடா. காசை கொடுங்க, கிளம்புறோம். இந்தாடா பழைய பாக்கி சேர்த்து 300 ரூபாய். 2 இட்லி கெட்டி சட்னி வச்சு கொடுங்க. சரியா இருக்கடா. ஏ பிரம்மகத்தி, யார் எப்படி ட்ரீட் பண்ண தெரியாத நோக்கு, இலையில வச்சு கொடுமையா? சட்டி போடும். சரி அண்ணா, ஒரு 4 இட்லி வச்சுதான். ஐயோ அண்ணா, இலை வேண்டாம், அப்படியே தட்டிலே வச்சு கொடுங்க. அடுத்த வா சாப்பிட்டா தட்டில சாப்பிட்டா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் தம்பி. இலையில சாப்பிடு. இலையில சாப்பிட்டா தான் இன்ஃபெக்ஷனே ஆகும். என்னடா தம்பி சொல்ற? அயர்வால் சாப்பிட்டதும் இலையை கிழிச்சு போட்டு போயிருங்க. எது கூட இலைய சுத்தல விட்டுருவா. அது நோக்கி ரிட்டர்ன் வரும். அப்புறமா கொண்டு வரேன். 2 தோசை, 3 ஆம்லெட். பார்சல் கட். ஹலோ, ஹாய், ஐ அம் சூசை. சூசை? No suicide. My name is Suicide. Switzerland secret agent. எங்க ஏஜென்ட் எல்லாம் சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, டயர்லாந்து. டயர்லாந்து? ஆ, ஆத்துக்கு அந்த பக்கம் அயர்லாந்து, ஆத்துக்கு இந்த பக்கம் டயர்லாந்து. ஸ்மால் ரிவர், செலிபிரிட்டி சிட்டி. செக்கோஸ்லோவேகியா, யுகோஸ்லாவியா, சார்ஜா, மிசுபிஷி, இந்த மாதிரி நாட்டில் எங்களுக்கு ஏஜென்ட் நிறைய பேர் இருக்காங்க. எங்க டீலிங் ஒன்லி க்ரோஸ், 100 க்ரோஸ், 50 க்ரோஸ், 1000 க்ரோஸ், எவ்ரிபடி. ஓகே, நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் நான் டெபாசிட் பண்ணி தர்றேன். அது யாருடைய பணமா இருந்தாலும் பரவாயில்ல. அவாலாவா? இட்ஸ் ஓகே. ஜெயிச்சா அவாலா, இல்லனா திவாலா? திவாலாவா? எஸ். ஹி டோன்ட் நோ கன்ஃபியூஷன். ஹி எனி டைம் மை கார்டு. இந்தாங்க, ஹி இஸ் மை கார்டு. காமராஜ் கால தான் இருப்பேன், எப்ப வேணா மீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ்.
ஏய் பார்சல் கட்டியாச்சா? எல்லாம் வச்சிட்டோம் போல இருக்கு. சுப்பிரமணிய ஒரு ஆஃப் ஆயில் போடு. போட்டுறேன். அப்பா பெப்பரை கொஞ்சம் தூக்கலாம் போடுப்பா. கொஞ்சம் முருகன் இருக்கேன். ஹலோ, எங்க இருக்கீங்க ஐட்டியா? இன்ஸ்பெக்டர் கத்திக்கிட்டு இருக்காங்க ஐட்டியா. இந்த வாங்கிட்டயா? சீக்கிரம் வாங்க, ஒரு ரவுண்ட் போட்டு ரவுண்ட்ஸே போவாரு. எனக்கு தெரியாதா? எந்த பைய எவ்வளவு ஆட்டையா பிடிச்சிட்டு தெரியலையே. என்னாச்சு ஆட்டையா? ஒண்ணும் இல்லப்பா. என்னையா? எஸ்ஐ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யோ, எவனோ என்கிட்டயே ஆட்டையை போட்டு போட்டாயா? எனக்கு மனசாட்சி கொடுத்துன்னு நீ மட்டும் சாப்பிடலன்னா உனக்கு என்ன மாலையா போட போறாங்க? சாப்பிடுறா, இட்லி பாத்திரத்துல குடுறா. என்ன முருகா, இன்னும் ராணி வரல போல இருக்க? ஏய், அவனுக்கு தான் ஆல்ரெடி இருக்கடா. இன்னென்ன கல்யாணம் தான் பண்ணணும். கல்யாணம் பண்ணுறதும் செல்ஃபோன் வாங்குறதும் ரெண்டுமே ஒன்று தான். கொஞ்சம் லேட்டாக வாங்கியிருந்தா லேட்டஸ்ட்டு மாடலே வாங்கிக்கலான்னு ஃபீல் பண்ண தோணும். ஏய், பெண்ணும் போது தரும் கல்லும் போது தரும், அதான் பெண்கள் வச்சிருக்காங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ஏய் கொசு கடிக்கிறா, எந்திரிக்கிறா. ஏய் அவனை எழுப்புங்கடா. சரி வாங்கடா வாங்கடா போ. அப்புறம் என்ன, இவனை இங்கே விட்டுட்டு போச்சுட்டியா? குடோன்ல போய் தூங்கலாம். நீ எல்லாம் ஒன்றும் தனக்கு படுக்க வேணாம், பேசாம வா. அவனா எந்திரிச்சு வந்துடுவான். நீ சரக்கு எடுக்க வரலையா? இப்படி கோடி கோடியா அள்ளி கொடுத்துட்டியே, போதும், நிம்மதியா இருக்கேன். எனக்கு ஒரு மோர் கொடுங்க. இந்த மோர் இல்ல, இந்த மோர். மேட்சஸ் தேங்க்ஸ். ஆமா, இந்த கார் பேர் என்ன? பென்ஸ். என்னது பென்ஸ் ஜென்சன்? பேசாம லேடிஸ் வச்சிருக்கலாம்ல. எவ்வளவு இருக்கும்? 78 லாக்ஸ். இதுக்கு அடுத்த மாடல் வந்துட்டா? போங்க தம்பி, வாங்குவோம்ல. உங்களே டிரைவரா போடுவோம்ல. ஏ தம்பி, பின்னாடி டவுசர் கிழிஞ்சிருக்கு பாரு.
பெரிய தொகுதி பங்கீடு, கூட்டணி தர்மம், பொறுக்கிறது குப்பை, அதுல என்ன ஏரியா? ஐயா, இவங்களை அடிச்சு பிரயோஜனம்ல, அவன் இருக்கிற இடத்தை போய் செக் பண்ணணும், அப்பதான் உண்மை தெரியும். சார் சார் சார், நாங்க குடிசனையும் குடலையும் தலைக்கு கை வச்சு போடுகிறாளுங்க சார். எங்க எடுத்த சோதனை போட்டு என்ன சார் கிடைக்க போகுது? எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் கிராக்கா இருந்தாலும் கரெக்டா வந்துட்டாரா? வணக்கம் இன்ஸ்பெக்டர் ஐயா. இதாலே எதுக்கு இங்க வந்த? வணக்கம் ஏட்டையா, எல்லாம் நம்ம பசங்க தாயா? நம்ம பசங்களா? உனக்கு பிறந்தாங்களா இல்ல எனக்கு பிறந்தாங்களா? ரோல வந்துருச்சு சார். ஐ அம் கவுன்சிலர் ஜனகராஜ். கனகராஜ். என்னைய பேரே ரோல் ஆகுது. அரசியல்வாதி நாக்கு இல்ல சார், அது அப்படித்தான் ரோல் ஆகும். பசங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க சார். அது தெரியாம விசாரணை என்ற பேர்ல பச்சை குழந்தைகளை அடிச்சு துன்புறுத்துறது எந்த வகையில நியாயம் சார்? இந்த மக்கள் தொண்டர் மாணிக்கராஜ் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வட்டி கேப்பேன், தட்டி கேப்பேன். இல்லையா அப்ப கனகராஜ்னு சொன்னா இப்ப மாணிக்கராஜ்னு சொல்ற? அட, பேர்ல என்ன சார் இருக்கு? எதை எங்க விசாரிக்கணுமோ அதை அங்கதானே விசாரிக்கணும். இப்ப ஆட்டோ காலன்னு வச்சுக்கங்க, அத ஆட்டோ சங்கத்தை தானே விசாரிக்கணும். ஆட்டோ சங்கரா? ஆமா, திருவான்மூர்ல வாழ்ந்துட்டு இருக்காருல கம்பீரமா. ஆட்டோ சங்கர் கம்பீரமா வாழ்ந்துகிட்டு இருக்கானா? எல்லாம் என்ன மாதிரி அப்டேட்டடா இருக்கணும் சார். இந்த ஆள நீதான் கூட்டிட்டு வந்தியா? ஆமா சார், நான் வேணா வேணாம்னு சொன்னேன், ஆனா வாழ்ந்துட்டே வந்துட்டாரு சார். வந்துதானே ஆகணும், வராம எப்படி இருக்க முடியும்? மக்கள் பிரச்சனை இல்ல. யோ, ஒரு 5 ரூபாய் கொடுத்து 10 டீ வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு எல்லாம் குடியா, டயர்டா இருக்கானுங்க. 5 ரூபாய்க்கு 10 டீயா? ஏட்டையா, அவங்கள எல்லாம் வெளியே விட்டுட்டு இந்த ஆள் உள்ள தள்ளுங்க. சரிங்க சார், உங்க நேர்மை பிடிச்சிருக்கு சார், உங்களையும் பிடிச்சிருக்கு சார். சட்டம் தன் கடமையை செய்யட்டும் சார். தவறு செய்தவன் திருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் சார். புரட்சி தலைவர் வாழ்க. ஏட்டையா, யாரையா இந்த ஆளு இப்படி வளர்றான்? ஏற்கனவே கவுன்சிலர் இருந்து தோத்து போயிட்டாயா, அதனால மண்டை குழம்பி போச்சியா? ஐயா, இவங்க எல்லாம் பாவம்யா, அனுப்பிச்சு விட்டுருமாயா? முதல்ல அனுப்பு. இது என்ன ஆக்சிஸ் பேங்காடா? இவ்வளவு பெரிய பூட்டு பொறுக்கு உள்ளுக்க கோடி கோடியா பணமா வச்சிருக்க? இத்து போன கோணி, தகர டப்பா, பீத்த பாய், கெஸ்ட்ங்கிற பேர்ல நான் ஒருத்தன் தானே வந்து போயிட்டு இருக்கேன். கதவை திறந்து விடு, தலை வலிக்குது. இனிமே எல்லாம் அப்படிதான். இனிமே எல்லாம் அப்படிதானா? இப்ப என்ன வேணும் உனக்கு? இந்த பேலஸ்ல ஒரு கட்டிங்க ஒளிச்சு வச்சிருக்கேன், திறந்து விடு, எடுக்கணும். இப்போ உனக்கு சரக்கு தானே அடிக்கணும், நான் வாங்கி தரேன். நீ வாங்கி கொடுக்கறத நான் சாப்பிட்றதுக்கு நான் ஈத்தறையா? போன வாரம் மகாபலிபுரத்துல ஒரு வெள்ளக்கார பிள்ளைய அப்படி மசாஜ் பண்ணி விட்டேன், அந்த ஸ்டைல் பிடிச்சி போய் ஒரு ஃபுல்லு கொடுத்தா, அந்த சரக்கு தான் உள்ள வச்சிருக்கேன். திறந்து விடு, தலை வலிக்குது, சரக்கு அடிக்கணும். இப்போ உனக்கு ஃபாரின் சரக்கு அடிக்கணும், அவ்வளோதானே? எக்ஸாக்ட்லி.
அம்மா பார்த்தே பார்க்காத மாதிரி போய் போய் கட்டிங்க போடு போ. பணம் எப்படி வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுறது கிடைச்சது வச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும். நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆனா இந்த பூரமால் போமா? எதே பூரமாலா? அதான் இந்த நிறைய கடையெல்லாம் இருக்குமே பெருசு பெருசா இந்த வடபள்ளி பக்கத்துல. ஓ பூரமாலா. அதானே அதானே. சரி சரி சரி. சரிப்பா. சார் சொல்லுங்க சார், என்ன வேணும்? கோட்டு வேணும். கோட் தானே கீழே இருக்கு சார். ஆ சரி. இங்கே தான் சார். ஆ எல்லாமே லேட்டஸ்ட் மாடல், உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோங்க சார். இந்த மாடல் பார்க்குறீங்களா சார்? ஆ அது ஆ இந்தாங்க சார். நமக்குன்னு அளவு எடுத்த மாதிரியே இருக்கே. இதான் 5-star ஹோட்டலா? நல்ல மெட்டீரியல். என்னது இது? மெனு கார்டு சார். வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? இல்லை புரியல சார். நீங்கள் இதில் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் சார். ஓ ஆ ஆ என்னது இது? ஒரே எழுத்து எழுத்தாக இருக்குது, புரியலையே. இருக்கலையே இந்த எழுத்து தான் பெருசாக இருக்குது. ஆ இந்த ஐட்டம் கொண்டாங்க சார். அது மிஸ்டர் ஷாம் எங்களோட ஜிஎம் சார், அவரை சாப்பிட முடியாது. வேறு ஏதாவது ஐட்டம் சொல்லுங்கள், நான் கொண்டு வரேன் சார். ஓ மாட்டிக்காத முருகா, படத்தை பார்த்தா சொல்லிடு. ஆ சரி சரி. நல்ல கலராக இருக்க இதை கொண்டாங்க. ஒன் பிளேட் முகல் பிரியாணி, வேறு ஏதாவது வேணுமா சார்? ஆ போகிறோம், ஒரு ஐட்டம் போகிறோம். ஓகே சார். சேலட் ஏதாச்சும்? இல்லை வேணாம், ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஓகே ரைட் சார், நான் கொண்டு வந்துடுறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக வெங்காயம் கொண்டாங்கண்ணே. அதையிலே தம்பி ஷூவை மாற்றி போட்டிருக்கே. ஃபேஷன் என்ன ஃபேஷனோ? ஆ கொடுங்க கொடுங்க. முடிஞ்சது, இந்தாங்க எடுத்து போயிடுங்க. இந்தாங்க சார். சார் சார் அது வந்து ஃபிங்கர் பவுல் சார், ஹேண்ட் வாஷ். நல்லா இன்னொன்னு கொண்டாங்க சார். அது கை கழுவ மட்டும்தான் சார், ஹேண்ட் வாஷ் பேப்பர் சொல்லி. நான் வெளியே கை கழுக்கிறேன்னு நீங்க இன்னொன்னு கொண்டாங்க. ஒன்லி க்ரோஸ் கணக்கு தான் டீல் பண்ணுவான் இந்த சூசை. பெரிய லெவலில் தான் ஃபீல் பண்ணுவான்.
அதாவது சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, அயர்லாந்து, டயர்லாந்து, சுகோஸ்லாவியா, மிஷுமிஷி இந்த மாதிரி நாட்டில் எல்லாம் எங்களுக்கு சீக்ரெட் ஏஜென்ட் இருக்காங்க. பெரிய விஐபியோட பணம் தரலாம், என்கிட்ட தான் கொடுப்பாங்க. நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவேன். பெரிய பணக்கார ஏஜென்டா இருப்பாரு. 5 பைசா மிஸ் ஆகாம நான் டெபாசிட் பண்ணி தரேன். கண்டிப்பா என்கிட்ட கேஷ் இருக்கும், நான் கால் பண்றேன். ஓகே, தேங்க் யூ. நீங்க கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஐபி அண்ணா, காசை கலால கொடுத்துரு வா. சார் ப்ளீஸ் வெயிட் சார், நான் பில் பேக் கொண்டு வரேன். சரி அப்ப இங்க கொண்டாங்க. என்ன விரட்டு விரட்டா, பக்க லோக்கலா இருப்பான் போலயே. என்ன இது? சொத்து வச்சுக்கோ. அப்புறம் லாங் ரன்னிங் பட் நோ யூஸ். எஸ் சோ வாட், ஏதாவது போட்டு கொடு. 500 ஹெவி டயர்ட். 1000 கொஞ்சம் கூட்டி கொடு. அந்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் தேடிட்டு இருக்கேன். நோ ப்ராப்ளம். 2000 நாட் பேட். இதை மறுபடியும் 2 நாள் கழிச்சு கண்டினியூ பண்ணுவோமா? ஷூ பிஞ்சிரும். ஈனமானம்லாம் பார்த்தா தொழில் பண்ண முடியுமா? எங்கடி இருக்கா? இப்போதான் பீச்சில் இருக்க ஃபோன் பண்ணாங்க. ஏச்சி போய் சொல்லாத. எவன் கூட இருக்க பீச்சில்? கூட்டு சுட்டு போட்டு நிற்கிறா. முருகன் மாதிரி இருக்கு. இவன் முருகன் தானா? அட, நம்ம முருகனே தான்ப்பா. அண்ணா, இந்த சரக்கு எவ்வளோக்கு என்ன போடுவீங்க? 300-400 போடுவேன். ₹500 இந்தாங்க, சரக்கு கொடுங்க. அது கொடுங்க. எல்லாம் தனியாக பிரித்து போடு. சரிங்கண்ணா. பாப்பா முருகா வா, எல்லா பசங்களும் வந்துட்டு போயிட்டாங்க. நீ தான் கடைசி. நல்லா சரக்கு எடுத்துருக்க. பாருங்கண்ணா. ஆ ஓகே, 40 கிலோ 400 ரூபா ஆச்சு. இல்லை பிடி. என்னடா முருகா, கேரிட்டி ஆட்டிருக்கு, நல்ல மெட்டீரியலாக கொண்டு வந்திருக்க. நீ பொழச்சுக்கூடா. நன்றி முதலாளி. எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? தொழில் ரகசியத்தை கத்துக்கிட்டோம்ல. ஆமா, கணக்கு எவ்வளவு ஆச்சு? 400 ரூபா. 400 ரூபா. 400 ரூபாயா? ஏமா, இந்த மூட்டையை கொண்டு கொட்டு. இந்தா வர முதலாளி. அப்புறம் இந்த பிவிசி பைப் எல்லாம் இருக்குல்ல, அதை மாறி இப்ப கூட ஒன்னு கணிப்பிடுறேன். சரிங்க. தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றேன். அம்மாடே முதலாளி, சரக்கடை போட்டுருமா? அதே பேப்பர் தானே? எல்லாம் இங்கிலீஷ் பேப்பர் முதலாளி. அதே 65 கிலோ தானே? கரெக்டா 65 கிலோ முதலாளி. ஆமா, அது எப்படா 3 மாசமா தினமும் கொண்டு வந்து 65 கிலோவா போடுற முதலாளி? மனுஷனா பிறந்தா அவனுக்கு அதிகமா ஆசை இருக்க கூடாது. போதுங்கிற மனமே புன்சையும் மருந்து. நமக்கு 65 கிலோ கிடைச்சுன்னு வைங்களேன், அதுக்கு மேல நான் ஆசைப்பட மாட்டேன். நீ கத்து சொன்னதுக்காக என்ன விட்டு போறீங்க? உண்மையிலடா. என்னடா உள்ள இருக்கிற இங்கிலீஷ் பேப்பர் தமிழ்ல பேசுது? அது வந்து முதலாளி ஓபன் பண்றா. பண்றா அவர்ரா, இன்னைக்கு உன் நாடகம் என்னன்னு தெரிஞ்சு போயிடுறா. அவரு அப்பா ரெண்டு வெட்டவே இல்லாரு. நீ கம்முனே இருக்கறா. என்ன புள்ளிய 9 பாத்ரூம் வந்து தெரியுமா? விட்றா. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா. அப்படி தான் சொல்லிக்கிறாங்க முதலாளி. சீ, பெத்த புள்ளைய வச்சு இந்த மாதிரி ஒரு புலப்பத்தனம் உனக்கு தேவையாடா? இன்னைக்கு ஒரு நாள் தான முதலாளி, அட்ஜஸ்ட் பண்ணி மன்னிச்சு விட்டுருங்க முதலாளி. என்னடா இன்னைக்கு ஒரு நாள் தாங்கற? 3 மாசமா 90 நாளா டெய்லி 65 கிலோன்னு சொல்லி என்ன ஏமாத்தி இருக்கீங்க? மொத்தம் 2700 கிலோ. கணக்கு கரெக்டா தான் வச்சிருக்கேன். என்னடா உனக்குள்ளே பேசுற? ஒண்ணு இல்ல முதலாளி. இங்க பார், அப்பனும் மகனும் ஆயுசு பூரா என் கடையிலேயே வேலை செய்றீங்க. இந்த புலப்புக்கு போய் தூக்கல தூங்கடா குடும்பத்தோட. புள்ளைய வச்சதுக்கு பதில பொண்டாட்டிய வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாரிச்சிருந்திருக்கலாமோ. அடி சரி.
பணத்தை பார்த்துட்டேன்னு பயப்படாத மாப்பிள்ள, நீ பயப்படாத. அப்ப சொன்ன வார்த்தை தான் இப்பவும் சொல்றேன். பணத்தை அப்படியே வச்சு என்ஜாய் பண்ண மாப்பிள்ள, என்ஜாய் பண்ணணும். இதை விட்டுட்டு இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ண வச்சுக்க. இந்த பணத்துக்கு உன்னை பிடிக்காம போயிரு மாப்பிள்ள. ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட். பளிங்கி மாளிகை, தாஜ்மஹால், உலக அதிசயத்துல இதுவும் ஒண்ணு மாப்பிள. அனார்கலிக்காக ஷாஜகான் கட்டினாரோ இல்ல மும்தாஜுக்காக அக்பர் கட்டினாரோ தெரியல, ஆனா யாரோ டெல்லியில இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இஸ்டி முக்கியம் மாப்பிள, இஸ்டி முக்கியம். ஒரே ஒரு வாட்டி நேர்ல போய் பார்த்துட்டேன்னா நெஞ்சு குழுகுழுந்து போயிருவேன். ஒரு சின்ன ஹெல்ப்பு, ஜஸ்ட் ஒரு 50,000 கொடுத்தேன்னா நான் நேராக போயிட்டு வந்துடுவேன். நீ எண்ணி உழுக வேணாமா அப்பல, நீ என்னும் போது கீழே விழுகிறது அதை கொடுத்தாலே போதும், நான் போயிட்டு வந்துடுவேன். இதை பற்றி வெளில யாருனே சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள. சத்தியம் சத்தியமா? என்ன மாப்பிள்ள எண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்படியே கத்தையாக கொடுங்க. தேங்க்ஸ் மாப்பிள. என் உசுறு இருக்கிற வரைக்கும் இதை பற்றி வெளியில் யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன் மாப்பிள்ள. நான் போயிட்டு வரேன். சொட்ட சொட்ட நின்ன, இது தாஜ்மஹால், தாஜ்மஹால். எப்படியோ ஓம் புண்ணியத்துல அந்த தாஜ்மஹால் கண்ணு குளிர்ச்சியா பாத்துட்டேன் மாப்பிள. அந்த ஷாஜகான் மும்தாஜுக்காக என்ன மாதிரி கட்டிருக்கான், அப்படி சிதிக்கிருக்கேன் மாப்பிள, சிதிக்கிருக்கேன். அப்புறம் மாப்பிள, இதை பாரு. கோவான ஊரா மாப்பிள்ள, அங்க வெள்ளக்கார பிள்ளையெல்லாம் புறந்த மாதிரி குளிச்சுட்டு வந்து விட்டு துணி கூட இல்லாம அப்படியே வெயில காய் வாங்கலாம். இதை கேட்டதுல இருந்து எனக்கு மண்டை காயுது, என்ன பண்றது மாப்பிள. ஒன்னால முடியும், ஜஸ்ட் ஸ்மால் ஹெல்ப், 50,000. இனி கேட்க மாட்டேன் மாப்பிள, லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஒரு வாட்டி கொடுத்துட்டேன்ல, மறுபடியும் தர முடியாது போ. அப்ப ஒன்னால தர முடியாது. முடியாது. ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள. எனக்கு நாலு பேர் தெரியும், நான் பார்த்துக்கிறேன். போலீஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டியா? போலீஸ்கிட்ட சொல்லிட்டா எல்லா பணத்தையும் அவைலபிள் போறதுக்கா? அப்புறம் உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட இருந்தால் கூட அப்பப்போ கேட்டு ஏதாவது வாங்கிக்கிடுவேன் மாப்பிள. இது ஓம் பணம், நீ வச்சு நல்லா வாழ்ந்தா போதும். உனக்கு பெரிய மனசு இருந்தா குடுமாப்பிள, நான் கெஞ்சிதான் கேட்கறேன். எனக்கு பணம் வருமாப்பிள, நான் வேணா திருப்பி கொடுத்துறேன். இதான் கடைசி, செத்து போன ஆயாமல சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன் மாப்பிள. பாரு, இதான் கடைசி தர, இன்னொரு வாட்டி கேட்கவே கூடாது. நான் செத்தாலும் கேட்கவே மாட்டேன் மாப்பிள, நிச்சயமா கேட்க மாட்டேன். ஜஸ்ட் 100 க்ரோஸ், ஸ்மால் அமௌண்ட். இது ஈஸியா சுஸ்மேங்க டெபாசிட் பண்ணிடலாம், இது ஒண்ணு பெரிய அமௌண்டே இல்ல. ஹலோ, யுவர் லக்கி மேன், கூத்துல இருந்து 100 கோடி ரூபாய் எடுத்துருக்கீங்க. பட் ஒன் திங், இதை டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் என் கம்சன் 1%. ஹார்ட் கேஸா சூட் கேஸ்ல வச்சு கொடுத்தோம். அது கண்டிப்பா கொடுத்துடலாம்ண. சுவிஸ் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணோன்னு நான் சுவிஸ் போய் பணத்தை எடுத்துக்கலாம்ண. இது உங்க பணம் சார், உங்க வீட்டு நெட்ல இருந்தே எடுக்கலாம் சார், ஏடிஎம்ல எடுக்கலாம் சார், கோயம்பேடு மார்க்கெட்ல எடுக்கலாம். மார்க்கெட்லயா? மணி மார்க்கெட், சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, அயர்லாந்து, அயர்லாந்து, செக்கோஸ்லோவியா, இக்கோஸ்லோவியா, மிஷிபுச்சி, இந்த மாதிரி நாட்டிலெல்லாம் எங்க ஆளுங்க இருக்காங்க, அவங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட உங்களை மாட்டி விடுறேன். என்ன சார்? ஐ மீன் கோத்து விடுற கனெக்ட் சார். நீங்க நாளைக்கு 100 ரூபாயும் கொடுங்க, டெபாசிட் பண்ணுறேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா பணமும் போயிருக்கும், நம்மளும் மாட்டிருப்போமே. என்ன பண்றது?